தண்டோரா வாய்ஸ் நேயர்கள் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். இது ஃப்ளாஷ்பேக் நிஜங்களின் நிகழ்வு. தன் குருவுக்கு இளையராஜா செய்த மரியாதை விஷயம் சம்மந்தப்பட்டதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இளையராஜா வந்து பல இசையமைப்பாளர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவர் அதிகமாக ஒர்க் பண்ணது யார், அதை கிட்டாரிஸ்டாக ஒர்க் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ணது யாருன்னா இசையமைப்பாளர் GK வெங்கடேஷ். அப்படி தான் ஹைதராபாத்தை வந்து பூர்வீகமாக கொண்டவர். அவர் வந்து புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களாக இருக்கக்கூடிய சுப்பையா நாயுடு, சுப்புராமன், SV வெங்கட்ராமன் போன்றவர்களெலாம் வீணை வாசிக்கிற அப்படி ஒரு கலைஞராக தான் அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் வந்து அவர் தனியாக கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் சொல்லி தென்னிந்திய மொழிகளும் இந்திகளும் இசையமைச்சு 200 படங்களுக்கு மேலே அவர் இசையமைச்சிருக்கார். அவற்றை தான் அதிக காலமாக இளையராஜா வந்து கிட்டாரிஸ்டாகவும் மற்ற இசைக்கலைஞர் வாசிப்பாளராகவும் அவர் பணிபுரிகிறார். இந்த இசை கம்போஸ் பண்ணுறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு கூட இளையராஜா தன் பேட்டியில் சொல்லியிருக்கார். இப்போ வந்து இளையராஜாவுக்கு வந்து முதல் படம் புக் ஆகுது, அன்னக்கிளி அப்படின்ற படம் பஞ்சவர்ண செலம்புலும் புக் ஆகுது. அந்த படத்தோடைய முதல் பாடல் பதிவுப்போ எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. 1 2 3 அப்படின்னு கரண்ட் கட் ஆகுது. எல்லோரும் வந்து அபசகணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சினிமா எல்லாமே வந்து சென்டிமெண்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த புதிய இசையமைப்பாளருக்கு லக்கு இல்லை, இவருக்கு வந்து லக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பேசிகிட்டு இருக்க அந்த வேலையில் இளையராஜா வந்து இடிஞ்சு போய் ஒரு இடத்துல வந்து தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்துருக்காரு. அந்த முதல் பாடல் பதிவு தன் குருநாதரான GK வெங்கடேஷையும் வந்து அழைச்சிருந்தார். அதற்கு வந்து GK வெங்கடேஷ் அவர்கள் போகிறப்ப இந்த மாதிரி ஆனோன்னா அவர் நேராக இளையராஜிட்ட போயிட்டு, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், நீ கடந்து போயிடணும், உன் மனசில் எதுவும் வச்சுக்காத, உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன்னுடைய கடின உழைப்புக்கும் நீ பெரிய ஆளாகணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதற்கேற்ற மாதிரி அந்த படம் ரெக்கார்ட் ஆகுது, மிகப்பெரிய ஹிட் அடிக்குது, மிகப்பெரிய இசையமைப்பாளராக ஆகிறார். இப்படி பல வகையில் வந்து இளையராஜாவுக்கும் அவருடைய இசைத்திறமைக்கும் ஹெல்ப் பண்ண GK வெங்கடேஷ் அவர்களுக்கு தான் ஏதாவது செய்ய வேணும்னு சொல்லி இளையராஜா ரொம்ப காலமாக நினச்சிட்டு இருக்கப்போ தான் அவருடைய சொந்த படமான சிங்காரவேலனில் அவருக்கு மெயினான ஒரு ரோல் கொடுத்து நடிக்க வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த படம் பார்த்துருப்பீங்க, முதல் வந்து AVM வந்து R சுந்தரராஜனுடைய இயக்கத்தில் வந்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க, மெல்ல திறந்தது கதவுன்னு. அந்த படத்தில் ஒரு புதுமையாக ஒன்று பண்ணணும்னு சொல்லி AVM நிறுவனத்தை நினைக்கிறாங்க. அந்த புதுமையான என்ன விஷயம்னா, இளையராஜா அவர்களும் MSC அவர்களும் வந்து இணைந்து ஒரு படத்தை இசையமைச்சா எப்படி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து R சுந்தரராஜன் நடந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து வைதேகி காத்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஹிட் படத்துக்கு வந்து இளையராஜா தன்னிடம் இருந்த 4 வகையான பாடல்களை கொடுத்து அதற்கு ஒரு கதை கதை சொன்னார். அந்த 4 வகையான பாடலுக்கு பின்னப்பட்ட ஒரு கதை தான் வைதேகி காத்திருந்தால். அது ஒரு ஸ்டோரி தான். தண்ணி இருந்து ஒருத்தர், தண்ணி இல்லாமல் ஒருத்தர் செத்துருவான், தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஒருத்தர் செத்துருவாங்க. இந்த தண்ணின்ற ஒருத்த லைனை மட்டும் வச்சுக்கிட்டு இளையராஜா கொடுத்த 4 பாடல்களையும் சேர்த்து அந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் கொடுத்தார் R சுந்தரராஜன். அதனால் வந்து இளையராஜாவுக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நட்பு இருந்தது. இதை பேஸ் பண்ணி இந்த இசையில் வந்து ஒரு புதுமை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை உருவாக்குறாங்க, மெல்ல திறந்தது கதவுன்னு. அந்த படத்தில் தான் வந்து MSC அவர்களும் இளையராஜாவும் இணைந்து இசையமைக்கிறாங்க. அந்த படத்தில் வர எல்லா பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் நீங்கள் ஒரு பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் வந்து திரு மோகன் அவர்களுக்கு அப்பாவை நடித்தவர் தான் GK வெங்கடேஷ். உங்களுக்கு இன்னும் கரெக்டாக நினைவாக வரணும்னு சொல்லணும்னா, ஒரு பாடல் வந்து அமலா அவர்கள் வந்து பரதா போட்டு வந்திருப்பாங்க, திரு மோகன் அவர் வந்து வயலின் வாசிட்டு இருப்பார். அப்போ அந்த பாடல் ஒலிக்கும், வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வா வெண்ணிலா. இந்த பாட்டு பாடுறப்ப ஒருத்தர் வந்து ஒரு கையில் 2 ஸ்டிக்கை வச்சு இப்படி இப்படியே ஆட்டிகிட்டு இருப்பார். உங்களுக்கு அந்த பாட்டில் வந்து கம்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவார். அவர் தான் இளையராஜாவை தன்னுடைய குருவாக நினைக்கிற GK வெங்கடேஷ் அவர்கள். அவர் தான் வந்து அந்த படத்தில் மோகனுக்கு வந்து தந்தையாக நடிச்சிருப்பார், சிங்காரவேலன்ற படத்தில் நடிச்சிருப்பார். இப்படி இளையராஜா வந்து தனக்கு உதவி செய்த, தனக்கு வந்து இசைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த தன் குருநாதருக்கு தன் சொந்த படத்தில் மட்டுமல்லாமல் மற்ற படத்திலும் மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கி அவருக்கான அந்த குரு காணிக்கையை செலுத்தினான்றது தான் இன்றைக்கு நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. மீண்டும் ஒரு ஃப்ளாஷ்பேக் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.